அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜகாத்தை மறுத்தவர்களுக்கு எதிராகவும் போலி நபிகளுக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை என்ற கொள்கைக்கு எதிராகவும் அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை புத்தளிச்சு பெற செய்தார்கள். இதன் பிறகு அவர்கள் மிக குறுகிய காலம்தான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்தார்கள். எந்தவிதமான விமர்சனமும் இயலாத வகையில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்துவிட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் 13ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இவர்கள் 13ஆம் வருடம் 2.5 ஆண்டுகள் தான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆட்சி செய்துவிட்டு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இந்த மரணிக்கிறது அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து ஜமாத்துல் ஆஹிர் 22ல் அவங்க இறந்து போறாங்க. ஜமாத்துல் ஆஹிர் வந்து 22, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் லெவல்ல இறக்குறாங்க. அப்ப ரபியுல் லெவல்ல இருந்து ரபியுல் லெவல், அடுத்த ரபியுல் லெவல்ல இருந்து ரபியுல் லெவல், ஜமாத்துல் லெவல், ஜமாத்துல் ஆஹிர். அப்ப 2 வருஷம் 2 மாசம் வருது. அவங்க இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணது வந்து 2 ஆண்டுகளும் 2 மாதங்களும் தான். ரொம்ப குறைந்த காலத்தில் ஆட்சி புரிந்தாலும் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அவங்க தான் நிலைபெற செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அவங்களோட இந்த கடுமையான நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னா ஜகாத் மேட்டர்லயே தடம்புரண்டு போயிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டாங்களா இல்லையா என்பதிலே அவங்க அடிச்சுக்கிட்டு செதறி போயிருப்பாங்க. இந்த பொய்யான நபிகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பின்னாடி போய் துண்டு துண்டா செதறி போயிருப்பாங்க. அல்ல அவங்கள கொண்டு ஒரு பெரிய உதவி செய்தான். அவங்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான மரணம். இந்த 4 கலீபாக்கள்ல அவங்க மாத்திரம்தான் இயற்கையா மரணம் அடைந்தவர்கள், பாக்கி எல்லாமே கொல்லப்பட்டவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இயற்கையாக ஒரு 15 நாள் நோய்வாய்ப்பட்டு கிடந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க. மரணம் அடையும் பொழுது அவங்களுடைய வயசு 63. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 63 வயசுல வஃபாத்தானார்களோ அதே மாதிரி 63வது வயசுல அவங்க இறந்து விடுகிறார்கள். அவங்க காலத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பம் இந்த 3 தான். அவங்களுடைய அந்த 2 வருஷம் 2 மாசத்துல இந்த சமுதாயத்தில் கொள்கை அளவில் ஏற்பட்ட குழப்பம் என்று 3-4 இந்த பாரம்பரியம் தான் ஆட்சிக்கு வரணுங்கிற குழப்பத்தையும் சேர்த்தால் 4 விதமான குழப்பங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். இதுல என்ன கேட்டா, அடுத்து அவங்க செஞ்ச சில ஏற்பாடுகள், குழப்பங்களுக்கு போவதற்கு முன்னாடி இந்த வரலாற்றுடைய முக்கியமான ஒரு பகுதிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த சமுதாயம் வந்து துண்டு துண்டா செதறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதாவது முஹாஜிர் ஆட்சிக்கு வர்றதா, அன்சாரி ஆட்சிக்கு வர்றதா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் ஆட்சிக்கு வர்றதா என்றெல்லாம் இந்த சமுதாயம் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிடுச்சு. அந்த நிலையில நாம் ஆக்கிட்டு போகக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. 15 நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தங்களுடைய அந்த நிலைமை அவங்களுக்கு தெரிகிறது, நம்ம வந்து ஒரு இறுதி கட்டத்தை வந்து விட்டோம். இந்த நோய் வந்து சாதாரண நோய் இல்ல, இது மரணத்தினுடைய ஒரு அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வந்து ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு வசியத், மக்கள் அனைவருக்கும், குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு வசியத்துங்கிறத எழுத சொல்றாங்க. நான் சொல்றதை நீ என்ன செய்யணும், எழுதணும், எழுதி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறனும். நான் இறந்த உடனே மக்கள் மத்தியில் நீ அதை வாசி காட்டணும் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து ஒரு ஒரு உறுதிமொழி, மக்களுக்கு ஒரு உறுதிமொழி மாதிரி ஒரு வசியத்தை எழுத சொல்றாங்க. அந்த வசியத்தில் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, எனக்கு பிறகு நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சி தலைவராக நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும், அவருக்கு சில அறிவுரைகள், சமுதாயத்துக்கு சில அறிவுரைகள், நான் அவரை தான் உங்களுக்கு பரிந்துரை செய்யறேன் அப்படிங்கறது எழுதப்படுது. இதுலதான் அபூபக்கர் இல்லாதவர்கள் இன்னும் ஒரு படி எங்கேயோ போயிடுறாங்க. என்ன கேட்டா, அபூபக்கர் பொதுவாக அன்றைய உலகத்துல வந்து ஒரு ஆட்சியில ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அவருக்கு ஆண் வாரிசு இருந்தா ஆண் வாரிசு தான் ஆட்சிக்கு வருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆண் வாரிசுகள் இருந்தார்கள்.
அவங்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இருந்தாரு, அவங்களுடைய மகன் முகமது இருந்தாரு, இப்படி எல்லாம் அவருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், எனக்கு அப்புறம் என் மகன் தான் ஆட்சிக்கு வரணும், இப்படிதான் எல்லா ஆட்சியாளர்களும் கடந்த காலங்களில் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கலாம், அதே மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் கூட அன்றைய உலக அமைப்புல யாரும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பாக்குறாங்க, அவங்க ஒட்டுமொத்தமா யார் சிறந்தவர் பாக்குறாங்க. நமக்கு பிறகு மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த உம்மத்துல சிறந்தவர் யார் என்று பார்த்தால் உமர் தான் சிறந்தவர். இந்த ஆட்சி சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு பார்த்தாங்களே தவிர இது ஒரு பதவி என்றோ இதை வந்து இது நம்ம சொந்தக்காரங்க அனுபவிக்கணும் என்று சொல்லி எல்லாம் அவங்களுக்கு சிந்தனை வரல. அதே மாதிரி அவர்கள் செவ்வாய்க்கிழமை வந்து திங்கக்கிழமை தான், திங்கக்கிழமை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு மௌத்தா போயிரும் நினைக்கிறாங்க. அவங்க திருப்பி திருப்பி மகள்கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, அநேகம் ஏன்னா ரசூல்லா திங்கக்கிழமை மௌத்தா போனாங்க, அநேகமா இன்னைக்கு மௌத்தா போற நான் விரும்புறேன், ரசூல்லா இன்னைக்கு தான் மௌத்தா போனாங்க. அல்ல அதை குடுக்கல, திங்கக்கிழமை பூரா இருந்து செவ்வாய்க்கிழமை இருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் நினைஞ்சாங்க மௌத்தா போனாங்க. இது புகாரியில 1387 ஹதீஸ்ல இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்படி வந்து அவங்க உமர் அலி இல்லாமல் தான் தனக்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மரணிச்சிட்டாங்களா. மரணிச்ச உடனே உஸ்மான் அலி இல்லாமல் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து இந்த மெசேஜை வாசிக்கிறாங்க. எந்த ஒரு ஆள் கூட எந்திரிச்சு இதுக்கு நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் சொல்லல. என்ன அபுபக்கர் மேல அவ்வளவு பெரிய, அவர் சொன்னால் அதுக்கப்புறம் அப்பீல் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மரியாதை. அதனால அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி வசியத்து பண்ணிருக்கிறாங்க, அவங்க எழுதி தந்திருக்கிறாங்க என்று அவங்க வாசித்த உடனே உமர் அலி அல்லாஹு அவர்களை ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏக மனதாக நீங்க தான் ஆட்சியாளர் என்று ஏத்துக்கிட்டாங்க. இது எந்த ஒரு குழப்பமும் வரல. உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த வசியத்தை சொன்ன பிறகு அவங்க தான் வந்து தொழு வைக்கிறாங்க, ஜனாசா தொழுகை நடத்தணும்ல, அபுபக்கருக்கு தொழு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல அவங்க அடக்கமும் செய்யப்படுறாங்க. அபுபக்கர் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. இதுவரைக்கும் அபுபக்கர் அவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பாக முடித்து விட்டார்கள், எல்லா குழப்பத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. குழப்பம் வந்துச்சு, குழப்பத்தின் நிலையில் நம்ம விட்டுட்டு போகவே இல்லை. அவங்க அவங்க காலத்தில் தலையெடுத்த 4 குழப்பங்களுக்கும் எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அந்த குழப்பம் தலை தூக்காத வகையில் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை சரியாக செய்துவிட்டு அவங்க இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இந்த இடத்துல வந்து சில ஒரு நினைவு குரலுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏன் இதை சொல்றோம் கேட்டா, இந்த சமூகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து இவருடைய மரியாதை எவ்வளவுக்கு இருக்கணுமோ அவ்வளவுக்கு இருக்கல. இந்த உம்மத்திலேயே முஸ்லீம் உம்மத்திலேயே நபிகள் நாயகத்துக்கு பிறகு நம்ம யார அதிக இடத்தில் வைத்து பேசணும், யாரை பத்தி அதிகமா நினைவு கூறணும் என்று பாத்தீங்க சொன்னா, இன்னைக்கு பாக்குறோம் என்ன செய்யறாங்க, நான் ஒரு ஆண்டவர் அவரை பெரிய மகான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அப்துல் கார் ஜீலானி தான் ரசூல்லாவுக்கு அடுத்த நிலையில யாருன்னு கேட்டா என்ன செய்யறாங்க, அல்லா ரசூல் மொஹிதீன் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு, இந்த அபுபக்கரோட கம்பேர் பண்ண இவங்க எல்லாம் யாருங்கன்னு ஒண்ணுமே இல்ல. நம்மளோட கம்பேர் பண்ணா வந்தா கொஞ்சம் பெரியார்களா இருந்துட்டு இருக்கலாம் அவங்க. நம்ம இவங்க சொல்லக்கூடிய அப்துல் கார் ஜிலானியோ சாகுலமீதுங்கிற ஆளோ நல்ல அறியார்களா இருந்தால் நம்மளை விட சிறந்தவரா வேண்டாம் இருக்கலாம். அபுபக்கரோட சேர்த்து பார்க்க இயலுமா இவங்களை எல்லாம். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, சாபிங்கிறாங்க, அனுப்பிங்கிறாங்க, மாலிக்குங்கிறாங்க, அம்பளிங்கிறாங்க, அசர்ஜிங்கிறாங்க, அவருங்கிறாங்க, இவருங்கிறாங்க. சமுதாயத்துல ஒரு மனிதரை மதிக்கிறதா இருந்தா நபிகள் நாயகத்துக்கு பிறகு யார் அதிகமா மதிக்கணும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அவ்வளவு சகாபாக்களை மதிக்கிறோம் சொல்லிக்கிறாங்க. சகாபாக்களை மதிக்கிறதா இருந்தால் அந்த இந்த ஒரு மனிதருக்கு நிகராக ஒருத்தரை இந்த உம்மத்தில் நம்ம சொல்லவே முடியாது. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அமன்ன நாசி அலைய ஃபி ஸுஹபத்திஹி வ மாலிஹி அபூபக்கர், என்னுடைய என்னோடு தோழமை கொள்ற விஷயத்திலும் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி வழங்கிய விஷயத்திலும் ஒட்டுமொத்த மனித குலத்திலேயே எனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் அபுபக்கர் தான், தோழமையா முதல்ல அவர் தான் இருக்கிறார், காசு பணமா அவர் தான் எல்லாத்தையும் கொண்டாந்து தருவாரு என்கிற அளவுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தையும் வாரி வாரி வழங்கினாரு, தோழமையிலையும் அந்த அளவுக்கு தூய்மையா இருந்தவர் யார் என்று கேட்டால் முதல் இடம் அபுபக்கருக்கு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரியில 466 ஹதீஸ்லையும் 467 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கரை பத்தி சொல்றாங்க, மனிதர்களில்
ஒரு ஆளை உற்ற தோழர், தோழர் எல்லாரும் தோழர், சஹாபாக்கள் தோழரா இருந்தாங்க. உற்ற தோழர்ங்கிறது ஹலீல்ங்கிற வார்த்தைங்க. ஹலீல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அதாவது உயிருக்கு உயிரான தோழர். சஹாபான்னா சும்மா தோழர்னு அர்த்தம். ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம், நின்றுக்கிறோம். உயிருக்கு உயிரான தோழர்னா என்ன அர்த்தம், அவர் மேல ஒரு துரும்பு பட்டா கூட நான் பொறுத்துக்கிற மாட்டேன், என் மேல ஒரு துரும்பு பட்டா கூட அவர் பொறுத்துக்கிற மாட்டார். அப்படி வந்து எனக்கு ஏற்பட்டதாகவே கருதுவது. ஹலீல்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் நீங்களும் ஹலீல் சொன்னா எனக்கு என்ன ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஏற்பட்டதா நீங்க நினைக்கணும், உங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் எனக்கு ஏற்பட்டதா நினைக்கணும். இப்படி இரண்டரை கலந்த தோழர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஹலீலாக இந்த உம்மத்திலேயே நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் நான் அபுபக்கரை தான் தேர்ந்தெடுப்பேன். ஆனாலும் அல்லாஹ் என்னை ஹலீலாக தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தினால் மனிதர்கள் நான் யாரையும் ஹலீல் என்று தேர்ந்தெடுத்தனி எல்லாம் ஹலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் எப்படி ஹலீல் என்று சொன்னானோ என்னையும் அல்லாஹ் ஹலீலாக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு உற்ற நண்பர் ஆன பிறகு அப்புறம் இவரை உற்ற நண்பர் ஆக முடியாது. அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ் வந்து என்னை அப்படி ஆக்கிட்டான். இப்ராஹிம் நபியை வந்து அல்லாஹ் ஹலீல் ஆக்குனது போலவே இந்த அவங்களை மாதிரி இன்னொரு ஆள் அல்லாஹ் ஹலீல் ஆக்குனது யாருன்னா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹலீலுல்லாஹ் தான், இப்ராஹிம் நபியும் ஹலீலுல்லாஹ். ஹலீலுல்லாஹ்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வும் இவங்களுக்கு ஒண்ணுன்னா உடுத்து கொடுக்க மாட்டான். அப்படி என் மீது அல்லாஹ் அளப்பரியா பாசம் வச்சிருக்கிறான், நான் அல்லாஹ் மேல அந்த மாதிரி வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல கொண்டு போய் நான் எப்படி அபூபக்கர் வைக்க முடியும், அல்லாஹ் என்னை ஹலீல் ஆக்கலன்னு வைங்க, நான் இவரை ஆக்கியிருப்பேன். அப்ப ஹலீலுங்கிறது நூத்து கணக்கெல்லாம் இருக்காது, சும்மா நண்பர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம். உயிருக்கு உயிர் சொல்லுவது எத்தனை இருக்கணும், ஒன்றுதான் இருக்கணும். அதனால இல்லைன்னா பிரிஞ்சிடும்ல, அந்த நட்புல பாதி அன்புங்கிட்டும் பாதி அன்பு அங்கிட்டு போயிரும்ல. ஒரே ஒரு புள்ள ஒரு ஆளுக்கு இருந்தா எப்படி இருக்கும், ரெண்டு புள்ள இருந்தா எப்படி இருக்கும், பிரிஞ்சிடும்ல. ஒரே ஒரு புள்ள இருந்தா எல்லாமே சம்பாதிக்கிறது போறது அன்பு பாசம் எல்லாம் அந்த ஒரு பிள்ளைக்கு. ரெண்டு புள்ள இருந்தா பாதி நேரம் இங்க செலவழிக்கணும், பாதி நேரம் அங்க செலவழிக்கணும், பாதி இங்க கொடுக்கணும், இன்னொரு பாதி அங்க கொடுக்கணும், பிரிஞ்சிருமா இல்லையா. அதனால யாக்கு நான் ஏற்படுத்தலங்கிறாங்க. அப்ப ஹலீல் உற்ற நண்பர் என்று இந்த உம்மத்தில் ஒருவரை நான் ஏற்படுவதா இருந்தால் நான் வந்து அபுபக்கரை தேர்ந்தெடுத்து இருப்பேன். உலக குண்டு முத்தகிதன் ஹலீலன் மின் உமத்தி லத்தகழ்த்து அபாபக்கரின், இந்த உம்மத்தில் ஒருவரை நான் ஹலீலாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அபுபக்கரை தேர்ந்தெடுத்து இருப்பேன். ஆனாலும் அல்லாஹ் வந்து தடுத்து தான் தன்னையும் ஹலீலாக்கி என்னை ஹலீலாக்கிட்டான். இது வந்து புகாரியில 466 467 3654 ஹதீஸெல்லாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேலை நெருங்கின நேரத்தில் அவங்களை வந்து அடிக்கடி போய் எல்லாரும் பார்த்து டிஸ்டர்ப் ஆகுங்க, ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க பாருங்களேன். அவங்களை போய் அடிக்கடி போய் பார்க்கறது வந்து ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். சும்மா ஒருத்தரா பேசலாம்னா அவர் பதில் சொல்லியே நான் அவர் காலியாயிருவாரு. அப்ப இந்த மாதிரி மக்கள் ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்ன, யாரும் தொந்தரவு பண்ண வராதிங்க, தாங்க ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் சொல்லி எல்லா வாசலும் அழைக்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரத்தில் வந்து யாருக்கும் நோ அட்மிஷன், யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா பாபா அபூபக்கர், அபூபக்கர் மட்டும் வரட்டும், எதுவும் மேட்ரு இருந்தா அவர் கொண்டு வரட்டும், அவரை தவிர யாரும் என்ன செய்ய கூட. கடைசி ரெண்டு மூணு நாள்ல எல்லாரையும் வரக்கூடாதுன்னு தடுத்து விட்டாங்க. வேதம் ரொம்ப கடுமையா இருக்கு, வர்றவங்கள்ட்ட சிரிக்க முடியல, பேசக்கூட முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்தில் தொந்தரவா இருக்குங்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் கடைசி நாள்ல வரவேன்னு தடுத்தாங்க, இவர் ஒரு ஆள் மட்டும் வரலாம்னு சொன்னாங்கன்னு சொன்ன. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல அவருக்கு இருந்த ஒரு எண்ணம், ஏன் அந்த இடம் செஞ்சு நிரூபிச்சு காட்டு போயிருக்காரு, அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம பார்க்கிறோம். அது வேணா இன்னொரு இதுவும் புகாரியில 466 467 அந்த ஹதீஸ்ல இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சம்பவத்திலிருந்து அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த மரியாதையும் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த அந்த அன்பையும் விளங்கிக்கலாம். அபூபக்கருக்கும் உமருக்கும் ஒரு நாள் சண்டை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அபூபக்கருக்கும் உமருக்கும் ஒரு சண்டை வந்த உடனே இவர் அபூபக்கர் நினைச்சிட்டாரு கொஞ்சம் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணி உமரை திட்டி விட்டார். அபூபக்கருக்கு சரியான கோபம் வந்து நினைச்சிட்டாரு, உமரை கடுமையா திட்டி விட்டாரு. சித்தின உடனே அவருக்கு ஆகா, நம்ம எல்லாம் மீறிட்டோமே, நம்ம வரம்பு மீறி வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உடனே கவலைப்பட்டு உடனே உமரத்து போய், உமரே தெரியாம சொல்லிவிட்டேன், என்ன நீ மன்னிச்சுக்கிறனு, வார்த்தையை கொஞ்சம் என்ன வார்த்தை சொன்னல அவர் சொல்லல, வார்த்தையை கொஞ்சம் கூட கூட விட்டுவிட்டேன், அதனால என்ன செய்யணும், நீ மன்னிச்சுக்கிறனும்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அதான் மன்னிக்கவே முடியாது போயா, நீ என்ன பேச மன்னிப்பண்ணா அப்படின்னு அவர் மன்னிக்க மறுத்துறாரு. இவர் பல முறை கேட்கிறாரு, எப்பயா மன்னிச்சிருப்பா, என்ன மனுஷன் புண்பட்டு அல்ல மன்னிக்க மாட்டானே. அதுக்காக இவர் என்ன பண்றாரு,
திரும்ப திரும்ப அபுபக்கர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு அதெல்லாம் மன்னிக்கலாம் முடியாது, நீ சொன்ன வார்த்தை வந்து மன்னிக்கிறதுக்குள்ள வார்த்தை கிடையாது, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றாரு. உடனே அபுபக்கர் என்ன பண்றாங்க, ரொம்ப வருத்தத்தோட ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடறதுக்கு வர்றாங்க. வந்து இதை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு இந்த உமருக்கும் சண்டை வந்துச்சு, சண்டையில் நான் கொஞ்சம் ராங்க பேசிவிட்டேன், பேசிட்டு மன்னிப்பு வர கேட்டேன், அந்தாலும் மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டு இருக்காங்க. இவர் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இவருக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு மனுஷன் செஞ்சு விட்டு மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்றாரு, நம்ம மன்னிக்காம தப்பு பண்ணிட்டோமே, இவர் அப்புறம் உணர்றாரு. இவர் கொஞ்சம் நேரம் என்ன செய்யறாரு, உணர்ந்துகிட்டு வேகமா அபுபக்கர் வீட்டை தேடி வர்றாரு. அபுபக்கர் சம்மா அபுபக்கர் அபுபக்கர் இருக்கிறாரான்னு இருக்கிறாரு. இல்லையே, இப்ப ரசூலுல்லாஹ் போயிட்டார் அவரு, அப்படியான்னு சொல்லிட்டு இங்க வர்றாரு. இங்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே விசாரிக்கல, அப்படி முகமெல்லாம் சிவக்க உமரை பார்த்தவொடனே, நீ எப்படி அபுபக்கரை கோபப்படுத்தலாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல உள்ள அன்பு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ பாஹனி இலைக்கும், அல்லாஹ் என்னை இறை தூதராக அனுப்பினான், கதத்த நீ பொய் சொல்லுகிறாய் என்று நீங்க எல்லாரும் சொன்னீர்கள். நான் இறை தூதர் என்று எடுத்த எடுப்புல நான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னீங்க, நீ பொய் சொல்ற, இறை தூதர்லாம் இல்ல என்று சொன்னீர்கள். அபூபக்கர் சதக், அபூபக்கர் மட்டும் தான் சொன்னார் நீங்க சொல்றது உண்மை. அது கடந்த காலத்துக்கு வர்றாங்க, முத முதல்ல இறை தூதர் சொல்லும் பொழுது குடும்பத்தாரை தவிர வெளியாள் சொன்ன இவர் ஒரு ஆள் தானே ஏத்துக்கிட்டாரு, குண்டாட்டி ஏத்துக்கிற பெரிய மேட்டர் கிடையாது. அவங்க மனைவி ஹதீஜா ஏத்துக்கிட்டாங்கன்னா மனைவி, அலி ஏத்துக்கிட்டது கூட பெரிய மேட்டர் கிடையாது, சின்ன அப்பா ஒரு வீட்டில் வளர்றாங்க தம்பி என்கிற வகையில ஏத்துக்கொள்ளலாம். வெளியாள் சொல்லி ஏத்துக்கிட்டாலும் யாரு, இவர் ஒரு ஆள் தானே. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கரெக்ட், நீங்க சொன்ன கரெக்ட் தான் இருக்கு, இப்படி என்னை ஏத்துக்கொண்டவராக அவரு, நீங்க அவரை வந்து நீங்க துன்பப்படுத்துவீங்களா? அதே மாதிரி வாசானிபி நஃப்ஸிஹி வ மாலிஹி, அவருடைய உயிராலும் பொருளாலும் எனக்காக அர்ப்பணித்தவர், உயிரையும் அர்ப்பணிக்க அந்த இதுக்கு போனாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே, கூட நான் தானே வரண்டு போனாரு, எவ்வளவு ஆபத்தான கட்டம், ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போக ஏழுமா, யாராவது குள்ளுவதற்கு எல்லா பிளான் பண்ணிருக்கிறாங்க, அவர் தனி அழைச்சிட்டு போறாரு, குகையில தங்கி இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான ஹிஜ்ரத் பண்ணி போகும்பொழுது எல்லா வகையிலும் உயிரை பணையம் வைத்து என்னோடு அவர் பிரயாணம் செய்தவர், தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கியவர், தாரிகூலி சாஹிபி, என்னுடைய இந்த உற்ற தோழரை நண்பரை நீங்கள் வந்து எனக்காக விட்டுவிட மாட்டீர்களா, அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு, என் தோழருங்கிறதுக்காண்டி பேசாம இருக்க வேண்டியதான, அவர் சொல்லி கேட்க வேண்டியதானே, என் பிரண்ட்லப்பா அவரு, எனக்காக வேண்டி நீங்க அவர் தப்பு செஞ்சா கூட நீங்க ஏத்துட்டு போக வேண்டிய, ரசூலுல்லாஹ் எப்படி பாக்குறாங்க, எனக்கு பாக்குற மாதிரி அவருக்கு பாருங்க என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்க. இதுக்கப்புறம் பமா ஊதிய பாதஹா, இதுக்கு பிறகு யாருமே அபூபக்கரை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நடக்கிறமா நடப்பாங்களாம், யார அவரை வந்து நோய் வினைப்படுத்தக்கூடிய வகையிலேயோ தொல்லைப்படுத்தக்கூடிய வகையிலேயோ நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற, இது புகாரியில 3661 ஹதீஸ்லையும் 4640 ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறத பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த மரண வேளையில தொழுகை நடத்துவதற்கு யாரத்தான் நியமிக்கிறாங்க, மரண அந்த 15 நோயாய்ப்பட்டு இருந்தாங்களே, தொழுவிக்கிறதுக்கு யாராவது போகணுமே, அப்ப வந்து முரு அபாபக்கரின் சொல்லி சொல்லி பின்னாஸ் அபுபக்கரை தொழுவிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா நாயகி இருக்காங்கல்ல, அபுபக்கருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஆளு நிக்க வைக்காதீங்க, இறக்கமான ஆள், அவரு உங்க இடத்துல போய் நின்று அழுதுவார் அவரு, அதனால எங்க தாய் எங்க அப்பாவே எங்க அத்தாவை வந்து நீங்க தொழுவிக்க சொல்லாதீங்க, வேற யாரையாவது உமர் மாதிரி ஆட்களை நீங்க தொழுகை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, முரு அபாபக்கரின் சொல்லி சல்லி பின்னாஸ் முடியாது, அபூபக்கர் தொழுவிக்கணும், அதாவது எனக்கு அடுத்து அவர் தான் வந்து வலுக்க டைம் அப்படி அவர் இறக்க கூட உள்ள நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானால யாரும் இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அவருடைய இன்னொரு பக்கமும் தெரிகிறது, அதை நிரூபிச்சு காட்டினார்ல, நின்றா நின்றதுதான் நூல் பிடிச்சமா நிப்பாரு, இந்த வளைஞ்சு கிளைஞ்சு குழஞ்சி எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் பணியாம கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறதுங்கிறதுல அவர் ஜெயிப்பாரு, அதனால அவர் அப்படி நிப்பாட்டிட்டு போன காட்சியெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் மக்காவில் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்வாவின் அபிமுயத்துங்கிறவன் துணியை போட்டு கழுத்தை நெரிச்சு அவங்கள வந்து காபத்துள்ளாவில வச்சு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்னைக்கு கழுத முடிக்க நினைக்கிறான், அப்ப ஓடி வந்து அப்படியே இவருடைய வீரத்தை பாக்குறாங்க, ஓடி வந்து ஃபைட் பண்ணி அவனை தள்ளி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்தினார், அப்படிலாம் செஞ்சவராகும் இவர் என்று புகாரியில 3678 3856 அந்த மாதிரி அந்த ரசூலுல்லாஹ் மாத்திரம் இருக்கிற அந்த நேரத்தில் ஒருத்தன் ரசூலுல்லாஹ் அடிக்கிறான்னா பாத்துக்கிட்டு தான் நிக்க முடியும், ஏன்னு போய் கேட்கவெல்லாம் இயலாது.
அந்த அளவுக்கு தனிமைப்பட்ட நேரத்திலும் கூட வந்து நின்று எனக்காக செஞ்சவர் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி அவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சித்திக்கு சித்திக்குங்கிற இந்த பட்டத்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கொடுக்கறாங்க. அவருடைய பெயர் வந்து அபூபக்கரும் இல்ல, அவருடைய பெயர் வந்து சித்திக்கும் கிடையாது, அவருடைய பெயர் வந்து அப்துல்லா தான். ஆனா அபூபக்கர்னா என்ன அர்த்தம், பக்ருன்னா கன்னி, கன்னி பெண்ணின் தந்தை. அவர் கன்னி பெண்ணைய தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹி திருமணம் முடிச்சு கொடுத்த காரணத்தினால் அதுக்கு பேர் என்ன, அபூபக்கர் ஆயிடுச்சு. சித்திக்குனா ரசூலுல்லாஹி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர், என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்த கொஸ்டின் இல்லாம கேள்விகளை கேட்காம உண்மைப்படுத்திய காரணத்தினால் அவர் சித்திக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மலையில, உஹத் மலையில ரசூலுல்லாஹி நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்ப பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு அதிர்வு பூகம்பம் ஆடுகிறது, பூமி ஆடுது. அப்பதான் அப்ப அங்கே ஒரு நில லேசான ஒரு சின்ன நிலநடுக்கம் மாதிரி மலையில ஏற்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உஸ்புத் யாஹுவத் உஹதே நில்லு, உன் மேல இருக்கிற ஒரு நபி இருக்கிற, ஒரு சித்திக் இருக்கிறாரு, ரெண்டு ஷஹீத் இருக்கிறாங்க. யார் யார் இருந்தா மலையில, நாலு பேர் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு, அபூபக்கர் ஒன்னு, உமர் ஒன்னு, உஸ்மான் ஒன்னு, நாலு பேர் நிக்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, மலையே உன் மேல ஒரு நபி இருக்கிற, ஒரு சித்திக் இருக்கிறாரு, ரெண்டு ஷஹீத், உமர் உஸ்மான் ரெண்டு ஷஹீத் இருக்கிறாங்க, ஆராம நில்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் வந்து புகாரியில 3675 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி வந்து எல்லா வகையிலையும் அவர் அவர்தான். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, என்னன்னா அவர் அபூபக்கருடைய அந்த குழப்பத்தை வென்றெடுப்பதற்கு செய்த தியாகத்தோடு சேர்த்து அவருடைய தகுதியை அந்தஸ்தை இந்த சமுதாயம் என்ன செய்யணும், நினைவு கூறணும் என்பதற்காக, மதிக்கணும் என்பதற்காக, அவருக்காக துவா செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இது நினைவுபடுத்துறோம். ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு வணக்கம் செய்தவர்களுக்கும் ஒவ்வொரு வாசல்ல இருந்து அழைக்க தொழில் நோன்பு வைத்தவர்கள் ரையான்கிற வாசல்ல இருந்து அழைக்கப்படுவார்கள், தொழுகை நிலைநாட்டியவர்கள் தொழுதவர்களுக்குரிய வாசல்ல இருந்து இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நிறைய நல்லறங்கள் செஞ்சவங்க இருக்கான் பாருங்களேன், பயங்கரமான தீபாவளி நேரத்தில் அந்த இதுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருடையா கூப்பிடுவாங்க, ஏன் கிடைக்குவா உங்க கிடைக்கு வாண்டு கடையில இருந்து இழுப்பான்லங்க, நம்ம கிடைக்குவாங்க இல்ல நம்ம கிடைக்குவாங்க, நோம்பு கஞ்செல்லாம் இருக்குது, இங்க தொழுகலாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் என்று கூப்பிடுவாங்க. அப்படி போட்டி நடக்குமா, எல்லாத்திலையும் ஜெயிச்சவன் போனான்னு சொன்னா அங்க இருந்துகிட்டு அந்த மலைக்கு இங்க வாங்க கூப்பிடுவாரு, இந்த மலைக்கு அவருடைய கிரேடு கூட அதனால பாத்தி பார்த்து கூப்பிடுவான், பிச்சைக்கண கூப்பிடுவான், நாட்டை கூப்பிடுவானா, கடைக்காரன் வந்து தீபாவளி நேரத்தில் யாரை கூப்பிடுவான், அப்படியே அவரு கார்ல போய் இறங்கி ஒரு மாதிரியா போனா அவனை கூப்பிடுவான், ஒரு மஞ்சள் பயத்துக்கிட்டு போனா போறானே வந்து கண்டுக்கிற மாட்டான். அப்ப மஞ்சள் பயத்துக்கிட்டு போகணும்னு அந்த சிறப்பு போறதுக்குள்ள அந்த மாதிரி போறதுக்கு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு வாசல்ல இருந்து அழைக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்களே, அனைத்து வாசல் ஒரு வாசல் கூட விடாம, தொழுகை வாசல், நோம்பு வாசல், ஜக்காத் வாசல், ஹஜ்ஜி வாசல், அப்படி என்னென்ன வாசல் இருக்கோ அதுக்கு அனைத்து வாசல்ல இருந்து ஒருவராவது அழைக்கப்படுவாரா என்று கேட்கிறாங்க. நீ அதுல ஒருவராய் இருப்பாய் சொல்றாங்க, அபூபக்கர் சொல்றாங்க, உன்னை கூப்பிடுவாங்க, அப்படி உன்னை எல்லா வாசலும் உன்னை கூப்பிடுவாங்க, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையோட நீ சொர்க்கத்திற்கு போ, சொர்க்கத்துக்கு போவாயின்னு சொல்லிட்டாங்க. எப்படி போவார் அபூபக்கர், சும்மா ஏன வந்து போக மாட்டாரு, அனைத்து வாசல்கள் இருந்தும் அழைக்கப்பட்டு இந்த பக்கம் வந்துருங்க, அந்த பக்கம் வந்துருங்க, அந்த பக்கம் வந்துருங்க கூப்பிட்டு அப்படி கண்ணியத்தோடு இசத்தோடு சொர்க்கத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்ன செய்தி புகாரியில 1897 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அபூபக்கர் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவங்க காலத்தை விஷயம் முடிந்துவிட்டது. அடுத்து என்னாவது, அபூபக்கர் அவர்கள் மரணித்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க நியமன அடிப்படையில். இதுல இருந்து கூட ஒரு ரெண்டு செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன செய்தி, அபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது தனக்கு அடுத்த ஆட்சியாளர் நியமிக்காம போயிட்டாங்க. எனக்கு அடுத்து அபூபக்கர் ஜனாதிபதியா வச்சுக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா டாபிக் ஓவரா போயிருக்கும். ஆனா ரசூல்லா என்ன செய்யல, அது மாதிரி சொல்லல. ஆனால் வந்து அபூபக்கர் என்ன பண்ணிட்டு போறாங்க, அடுத்த ஆள் உமர்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் இஸ்லாத்துல ஒர்க்கு விளங்குதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வந்து இதுல ஒரு மேட்டரா எடுத்துக்கல, எப்படி ஒரு ஆட்சியை மக்கள் ஏத்துக்கணும் அவ்வளவுதான். இந்த பாராளா உமரை நியமிச்சிட்டு போனாங்க, யாரை நியமிச்சிட்டு போனாங்க, தான் நியமித்தால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நிலை இருந்ததுனால நியமிச்சாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டத்தில் இருந்தாங்க, அடுத்த நியமிச்சிட்டு போன ஒத்துக்குறவங்களை முதல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை மக்கள் அங்கீகரிக்கல, அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, எனக்கு அடுத்து இவர் தான் புரட்சி ஏற்பட்டு போயிடும். உன்னைய ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு, உன் பிள்ளையும் ஜெயிக்க எல்லாம் எந்திரிச்சிட மாட்டாங்க எல்லாரும். அப்ப வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் முக்கியமான அளவுகோலை தவிர, இதுல வந்து ஒரு நியமிக்கிறதோ நியமிக்காமல் இருப்பதோ ஒரு மேட்டரே பஞ்சாயத்தே கிடையாது என்பதை இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம்.
அப்ப வந்து உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 13 அவர் அபுபக்கர் வந்து இறந்த பிறகு ஹிஜ்ரி 13 ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹிஜ்ரி 13 இருந்து 23 வரைக்கும் நல்ல நீண்ட காலம் அபுபக்கருக்கு அல்லாஹ் 2 வருஷம் தானே கொடுத்தான், 2 வருஷம் 2 மாசம். இவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு உண்டு கேட்டா 10 வருஷம் ஆகுது. ஹிஜ்ரி 13 ஆட்சிக்கு வர்றாரு, 23 எண்டு வரைக்கும், 23வது ஆண்டுடைய கடைசி வரைக்கும் உமர் அலி அல்லாஹ் செய்யறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இவங்களுடைய காலத்தில் வந்து அதிகமான நிலப்பரப்புகள் இஸ்லாமிய ஆளுகையின் கீழே வந்தது. இவங்க காலத்தில் வந்து கொள்கை குழப்பங்கள் பெரிய அளவில் ஏற்பட, ஏன்னா அந்த உமர் அலி அல்லாஹ் இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்கி வைத்து விட்டு ஒழுங்குபடுத்திட்டு போனதுனால பெரிய அளவிலான கொள்கை குழப்பம் எல்லாம் வரல. ஆனால் அவங்களுடைய அப்படி இருந்து உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. கொள்கை குழப்பம் எல்லாம் உஸ்மான் காலத்தில் தான் ஆரம்பிக்குதுங்க, அதிகமான குழப்பங்கள் அபுபக்கர் காலத்தில் 4-4 மேட்ரு ஓவர் பண்ணிட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் காலத்தில் வந்து அபுபக்கர் போட்ட பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான கொள்கை குழப்பமும் இல்லை. என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு நாள் அவங்க வந்து தொழுகொன்ற சுபுல போய் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மெஹ்ராபில். எப்ப நடத்துறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய அந்த 23வது ஆண்டு இருக்குல்ல, ஹிஜ்ரி 23வது வருஷத்துல துல்ஹஜ் மாசம், துல்ஹஜ் கடைசி மாசம் இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் துல்ஹஜ்ங்கிறது 12வது மாசம் ஹஜ் மாசம். அந்த துல்ஹஜ் மாசம் பிற 26 அவங்க வந்து தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 23 23 எண்டு வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்னால் அதுதான் சொன்னேன், 24வது ஆண்டு துவக்கத்தில் அவங்க இருக்கல. அப்ப 23வது ஆண்டு துல்ஹஜ் மாசம், 23வது ஆண்டு துல்ஹஜ் மாசம் பிற 26 அவங்க சுபு தொழுது கொண்டிருக்கும் போது ஒருத்தன், ஒரு தடியாக குண்டாக இருந்த ஒரு குண்டன், ஒரு 2 கூர்முனை உள்ள கத்தியோடு நுழைந்து தொழுது கொண்டிருக்கிற உமர் அலி அல்லாஹ் அவர்களை இடுப்புலையும் அந்த பின்பகுதியிலையும் வயிற்றுலையும் தொப்புள்ள என்ன செய்யறான், கத்தியால வந்து சரமாரியா தொழுது கொண்டிருக்கிறவங்களை வந்து குத்துறான். குத்துனது மட்டும் இல்லாம எல்லாம் வந்து மக்கள்லாம் ஒரு சலசலப்பாய் பிடிச்சிருவாங்கன்னு சொன்னவன யாரெல்லாம் தடுக்க வர்றாங்களோ அவங்களையெல்லாம், அது மாதிரி ஒரு 13 பேரை உள்ள நுழைஞ்சுக்கிட்டே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. கத்தியார்வாள் வச்சுட்டா இருப்பாங்க அவங்க எல்லாம், நிராயுத பாணியா வெறுமனை வந்து தொழுதுட்டு இருக்காங்க. ஒரு ஆயுதத்தோட ஒருத்தன் வந்தாங்க போது, அது ஒரு ரவுடி வாட்டர் சாட்டமான ஒருத்தன் வரும்பொழுது அதுல கொஞ்சம் சமாளிக்க இயலாது இல்லையா. அந்த நேரத்திலையும் உமர் அலி என்ன பண்றாங்க, கத்தியால குத்தின உடனே பின்னாடி வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இருக்காரு முதல் வரிசையில, அவரை இழுத்து கொண்டாந்து இங்க கொண்டு நிப்பாட்டி வச்சு விட்டு தான் அவங்க என்ன தூக்கிட்டு போங்கிறாங்க. அவர் நின்று சாட்டா தொழுகைய முடிக்கிறாரு. பின்வரிசையில் இருக்கிற யாருக்கு என்ன நடப்புன்னு தெரியல, ஏன்னா தொழுகை கண்டினியூ ஆகுதுல. தொழுகை அப்படி முடிஞ்சு இருந்தால் என்ன என்ன அசம்பிள் ஆயிருப்பாங்க. தொழுகை நின்றுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் உடைய குரல் கேக்குது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ காத்துக்கிட்டு பிரிஞ்சிருக்கும் போல இருக்கு, ஒழுங்கு போயிருக்கும், வேறால நியமிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க வாட்டி தொழுதுட்டு இருக்காங்க. இந்த முன் வரிசையில இருந்த மக்கள் மாத்திரம் தான் ஒரு குழப்பத்தில் அவனை தடுக்கிறாங்க. 13 பேரை அவன் வந்து கத்தியால குத்துறான். இந்த 13 பேர்ல ஸ்பாட்லயே வந்து 7 பேர் இறந்துடுறாங்க. இது புகாரியில 3700வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த பள்ளியில் அவங்களை குத்தப்படும் பொழுது தடுத்த ஒரு 13 பேர் அவன் குத்துறான், 7 பேர் இறந்துடுறாங்க, மீதி பேர் படுகாயத்தோட பொழைச்சிக்கிறாங்க. அப்ப உமர் அலி அல்லாஹ் குத்துனவன் யாரு, அவன் என்ன பண்றான் தெரியுமா, 7 பேரையும் குத்தி விட்டவனே ஆகா மக்கள்லாம் நம்மளை காலி, அப்பதான் அவனை வழங்குறான், ஆகா பெரிய வேலையில அவசரப்பட்டு செஞ்சு விட்டமே இப்ப ஆளுக்கு நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு அவங்க கையில் இருந்த கத்தியை வச்சுட்டு அவனை அறுத்து தன்னைத்தானே அவனுக்குள்ள தற்கொலையும் பண்ணிக்கிறான். அவனுக்குள்ளே அந்த இடத்துலயே அவனு சேர்ந்து நினைஞ்சான், தன்னைத்தானே அடி உத அதிகமா விழுந்துரும் சொல்லி அதோட நினைஞ்சிட்டான், தன்னைத்தானே தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். இந்த தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தியும் கூட புகாரியில 3700வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அவுபு அவர்களை முதல்ல சப்புல நிப்பாட்டு தொலை வச்சாங்கன்னு சொன்னோம்ல, அதுவும் புகாரியில 3700வது ஹதீஸ்லதான் இருக்கு. இது யார், இவன் கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஒரு முஸ்லீம் அல்ல, முஸ்லீம்டைய கையினால் அவங்க வந்து கொல்லப்படல. உமர் அலி அல்லாஹ்வர்கள் எந்த இஸ்லாத்துல இருந்தவன், ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய கையினால் அவங்க கொல்லப்படவே இல்லை. இவன் யாருன்னு கேட்டா அபுல் லூலுன்னு ஒருத்தர் இருந்தான், அவனுடைய பெயர் வந்து ஃபைரோஸ், பட்ட பேர் அபுல் லூலு, அவனுடைய பெயர் வந்து ஃபைரோஸ் பேரு. இவன் வந்து மஜூசி, மஜூசினா நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவன். அசல்ல இவன் வந்து இத்தாலிக்காரன், இத்தாலி ரோமி, ரோமாபுரியை சேர்ந்தவன். இப்ப சிரியாவை முஸ்லிம்கள் வெற்றி கண்ட பிறகு சிரியா இருக்கிற சாம் என்று சொல்லக்கூடிய சாம்லதான், இப்ப பலஸ்தீனம்ல சாம்லதான் இருந்துச்சு,
பெரிய சாம்ராஜ்யம் சாமுங்கிறது. பின்னாடி இப்ப சுருங்கின சாமு தான் இப்ப இருக்கிறது. அப்ப சாமு என்ற பகுதியை வந்து இஸ்லாம் வெற்றி கொண்ட பிறகு அங்க என்ன பண்றாங்க கேட்டா, முகீரா பின் சோபாங்கிறவங்களை வந்து கவர்னரா நியமிக்கிறாங்க. அபுபக்கர் என்ன செய்யறாங்க, முகீரா பின் சோபா என்பவரை கவர்னரா நியமிக்கிறாங்க. அந்த சாமு வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அந்த போர்ல ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிடிச்சி அடிமை ஆகிக்கிறாங்கல்ல. அந்த காலத்து முறை என்னன்னு கேட்டா, ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடக்குன்னு வைங்க, ஒரு நாடு ஜெயிச்சிருச்சு ஒரு நாடு தோத்துருச்சுன்னு சொன்னா, யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்களை பிடிச்சி அடிமையா வச்சுக்கிறாங்க. ஏன்னா சிறைச்சாலை எல்லாம் கட்டி அவனுக்கு சோறு போட்டா எல்லாம் சரிபட்டு வராது, சொந்த நாட்டுக்கு அனுப்பிவிட்டா மறுபடி பழைய இடத்துக்கு வருவான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, தங்களுடைய கண்ட்ரோல் சிறை கைதியா பிடிச்சி யாரு யாரு அடிமையா வச்சு சோறு போட்டுக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளு கொடுத்துருவாங்க. நீ உனக்கு வேணுமா, நீ இந்த அடிமை நீ வச்சுக்க, நீ இந்த அடிமை நீ வச்சுக்க, இந்த கைதி நீ வச்சுக்க என்று பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க சோத்த போட்டு வேலை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இவன் அந்த சிரியாவை எதிர்த்து நடந்த யுத்தம் இருக்குல்ல, அதுல இவன் எதிரணியில் இருக்கிறான். யாரு, இந்த அபுல் உலுங்கிற ஃபைரோஸ்ங்கிறவன் வந்து எதிரணியில் இருக்கிறான். அவன் வந்து போர்ல தோத்த உடனே அவன் கைதியா பிடிக்கப்படுகிறான். அவன் வந்து முகீரா பின் சோபாங்கிற கவர்னர் என்ன பண்றாரு, அவர் வந்து தன் கையில தன் வீட்டினுடைய ஊழியனாக வைத்துக் கொள்கிறார். வச்ச உடனே அவன் என்ன பண்றான் கேட்டா, அவர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப நல்ல அழகா ரொம்ப பணிஞ்சு குழஞ்சு ஒரு அவருடைய இதயத்துல இடம் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் சிரியாவில் இருக்கும்பொழுது. அப்ப என்ன பண்றாரு உமர் அலி அல்லாஹ்வுக்கு, இவர் ஒரு கடிதம் அனுப்புறார். யாரு, முகீரா பின் சோபா. என்ன கடிதம் அனுப்புறாரு கேட்டா, இந்த பையன் வந்து ஃபைரோஸ் பையன் இருக்கிறான், இவன் நல்ல ஒரு ஆளு, எல்லா வேலையும் தெரிஞ்சவனா இருக்கான், தச்சு வேலை நல்லா தெரியும், கைவினை வேலைப்பாடு இருக்குல்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் இவனுக்கு தெரியும், இரும்புல உள்ள ஒர்க்குகளும் இவனுக்கு நல்லா தெரியும், இவனை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுவான், நான் வச்சுக்கிறத விட நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பால் தயாரிக்கலாம், வேலை தயாரிக்கலாம், மர சாமான்கள் தயாரிக்கலாம், ஒரு அரசாங்கத்துல இவன் இருந்தானா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ரெக்கமெண்ட் பண்ண உடனே உமர் அலி அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு அவங்க ஒரு ரூலை வச்சிருந்தாங்க, மதீனாவுக்குள்ள அதாவது இந்த மாதிரி கைதிகளாக வந்து பிடிக்கப்படுறாங்கல்ல அவங்க யாரையும் அலோவ் பண்ணுவதில்லை என்பது ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க. மதீனாவுல வந்து இந்த கைதியா பிடிக்கப்படுறவங்க ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு போயிருவான். மதீனா தலை நகரம், அது சேஃப்டியா இருக்கணும். இந்த கைதியா பிடிக்கப்பட்டவன் வந்து எதிரணியில யுத்தத்துக்கு வந்தவன், இவனை கொண்டு ஊருக்குள்ள வச்சிருந்தீங்களா ரூட் எடுத்து நாளைக்கு எங்க கொடுப்பான், தலைநகரத்துக்குள்ள இவனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுல உமர் அலி அல்லாஹ் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இவர் முகீரா பின் சோபா எழுதின உடனே இந்த அப்பாஸ் அலிகள் அவர் ரொம்ப இறக்கமான ஆளு, அவரும் அப்துல்லா இபின் அப்பாஸ் அவருடைய மகன், ஒவ்வொரு ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் வேற, பாவம் வச்சுக்கிறங்க நல்ல வேலையெல்லாம் தெரியுமாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, ஆளு உமர் அலி அல்லாஹ் நம்பி முதல் முதல்ல இப்பதான் ஒருத்தனை கைதியா இருந்த ஒருத்தனை அப்பதான் மதீனாவுக்குள் நுழைக்கிறாங்க. அந்த தலைநகரத்தை சேஃப்டி பண்ணுவதில் அவ்வளவு கவனமாக இருந்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த மூணு சஹாபாக்களுடைய பரிந்துரையில இறக்கத்தில் அப்படியே விழுந்து நினைச்சிட்டாங்க, அவனை அலோவ் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க சொந்த தொழில் செய்ய விரும்பினார்களே, ஆனால் போர்க்கைதியா பிடிக்கப்பட்டதுனால உங்களை கைதியா நான் பிடிச்சிட்டேன்னு வைங்களேன், நீங்க சொந்த தொழிலோ வேலைக்கு போக விரும்பினால் உங்களை நான் வேலைக்கு அனுப்பிடலாம், அனுப்பிட்டு நீ எனக்கு அடிமையா இருக்கிற காரணத்தினால நீ சம்பாதிக்கிறதுல இவ்வளவு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு பேர் ஹராஜின்னு பேரு. அந்த மாதிரியாக வசூலிக்கக்கூடிய முறையும் அன்றைய சமுதாயத்தில் இருந்தது. எல்லா சமுதாயத்திலையும் இஸ்லாம் இதை உண்டாக்கல. அன்றைய சமூக அமைப்புல அடிமையாக பிடிக்கப்பட்டவன் வேலைக்கு போனான்னு சொன்னா அவங்கிட்ட இருந்து ஒரு தொகை என்ன செய்வாங்க, முதலாளிமார்கள் வசூலி அவன் வேலை போய் சம்பாதிப்பான், இவர்ல காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்ப காசு கொடுத்து வாங்கின காரணத்தினால அவர் வந்து அவன் சம்பாதிக்கிறது என்ன செய்யணும், மாசத்துக்கு உழவு கொடுத்துரு, டெய்லி உழவு கொடுத்துருன்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. இவனுக்கு வந்து டெய்லி ரெண்டு திருகம் கொடுக்கணும் நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க. முகீரா என்ன பண்றாரு கேட்டா, மாசத்துக்கு 100 அதிகமாக்குறாரு. டெய்லி 2 எவ்வளவு ஆச்சு, 60 ரூபா ஆகுது. இவர் மாசத்துக்கு 100 3 ரூபாய்க்கு மேலே ஆகுது, ஒரு நாளைக்கு 3 திருகத்துக்கு மேல, ஒரு நாள் 3 திருகம் 3 ரூபாய் வைங்களேன், 2 ரூபாய் வரி கட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு 3 ரூபாய் ஆக்கின உடனே இவன் வந்து உமர் அலி அல்லாஹ் முறையிடுறான், என்னங்க இந்த மாதிரி அவர் வந்து 3 ரூபாய் வந்து வரி கட்ட சொல்றாரு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ன உடனே உமர் அலி என்ன பண்றாங்க, ஏன்பா உனக்கு நல்ல வருமானம் வருதுல்ல, நீ கைவினை வேலையும் செய்யற, நீ வந்து அவர் முதலாளி உனக்கு எஜமான் அவர் தான், அதான் செட்டப், உனக்கு இரும்பு வேலை தெரிகிறது, நீ தச்சு வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற, நிறைய வேலை வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கிற, இதுல வந்து மாசத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா, இதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல, அற்பமான
வேற ஒன்னு ஒரு அணிக்கு அணி சார்பாகவோ ஒரு எதிரிகள் தூண்டுதல்லையோ ஒரு நாட்டுக்கு உதவி அதுக்கு நடந்த கொலை கூட இல்லை. இது ஒரு கொள்கை கோட்பாட்டுக்கு இல்ல, 40 ரூபாய் காசுக்கு நடந்த கொலை. அற்பமான ஒரு 40 ரூபாய் ஒரு வரியை வரிக்காக வேண்டி நினைஞ்சாம இவன் பார்த்துட்டு இருந்தா இஸ்லாமிய மன்னர்கள் தான் ஈஸியா கொல்லப்படுற மாதிரி நடந்து கொண்டார்கள். ரசூல்லா காலத்திலிருந்து பின்னாடி ரசூல்லாவுக்கு அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டான், இவங்களுக்கு அல்லாஹ் ஒன்னும் பாதுகாக்கல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன் ரசூல்லாவுக்கு தானே கேரண்டி கொடுத்தான், அபுபக்கருக்கு உமருக்கு கேரண்டி கொடுக்கல. இவங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக கவனமா தான் சட்டம் போட்டு வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது என்றெல்லாம் சட்டத்தை போட்டு வச்சிருந்தாரு. அதுல சில ஆளுக்கு இடையில உள்ள ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கின்னு அதை உடைச்ச உடனே செட்டப் உடஞ்ச உடனே ஈஸியா நினைஞ்சுட்டான் கட்டிட்டு போயிருந்த. அற்பமான காரணம், ஒரு பெரிய ஒரு அவங்க ஒரு லட்சியத்துக்காக செய்யவும் இல்லை, எந்த ஒரு எதிரி கூட்டத்துக்கு உதவுவதற்கான செய்யல. 40 ரூபாய் கூட போட்டி இல்ல, நான் விட முடியாது. இதுதான் காரணம். இவன் கொன்ற உடனே பாருங்க உமர் அலிகான் கேட்கிறாங்க, என்னைய கொன்றவன் யாரு, யாருப்பா என்னை கொன்றது கேட்கிறாங்க. அந்த வேதனையில 3 நாள் வேதனையை இருந்துதான் இறந்து போறாங்க. உடனே சாவல, 3 நாள் வேதனையை பட்டு ரத்தம் ஓடி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செய்யறாங்க உமர் அலிகான், இறந்து போறாங்க. அப்ப யாருப்பான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மஜூசி ரத்தியை நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த உடனே அந்த நேரத்திலையும் பாருங்க அவரு அல்ஹம்துலில்லாங்கிறார். என்ன அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா இல்லதி லம் யஜால் மணியதி பி யதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கையால் என் மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லையே, என்னை கொன்ற பாவத்தை ஒரு முஸ்லீம் செய்யலையே, அதுக்கு எல்லா போன அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுறாரு. நம்மளை கொலை செஞ்சு ஒரு முஸ்லீம் கொலை பண்ண அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா போயிடும். நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒருத்தர் நம்ம அவநம்பிக்கை ஏற்படல, அவருக்கு எவ்வளவு அதுல சந்தோஷம் என்ன வருது. மரணத்தினுடைய அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்ப கூட என்ன சொல்றாரு, என்னுடைய மரணத்தை வந்து ஒரு இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் என்னை செய்யல, இஸ்லாத்துல இல்லன்னு சொல்லிக் கொண்டிருக்கான அவன் தான் என்னை பண்ணிருக்கான். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாவுக்கு. அப்பதானே ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைக்கும். இவர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து முன்னறிவு செஞ்சு போயிட்டாங்களே, உஹத் மலையில இருக்கிறது யாரு, ஒரு நபி இருக்கிறாரு, ஒரு சித்தீக் இருக்கிறாரு, ரெண்டு ஷஹீத் இருக்கிறாரு, கொல்லப்படணும். ரெண்டு ஷஹீதுனால உயிர் உசுரோட கொல்லப்படுவாருன்னு அர்த்தம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு நிறைவேறுகிற விதமாக அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள் என்று புகாரியில் அது 3700வது ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த மாதிரியாக உமர் அலிகான் அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே இதோட இதுல ஒண்ணு குழப்பம் ஏற்படல. உமர்ல 10 வருஷம் ஆட்சி காலத்துல, உமர் அலிகான் காலத்துல குழப்பம் என்ன தலையெடுக்கவே முடியாது, ரொம்ப கடும் போக்கு தான். அவரும் அபுபக்கருக்கு முன்னாடி வேண்டா ஒரு மாதிரியா இருந்திருக்கிறாரு. அவரத்துக்கு சீட்ல வச்சு உட்கார வச்ச உடனே வளையல நெளியல குலையில முன் வச்ச கால பின் வைக்கல போய் அது எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் கூட விஸ்தீர்ணமாகாமல் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்ததே இல்லை. இவர் காலத்துலதான் நேற்று இருந்த அளவோட இன்னைக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும், இன்னைக்கு இருந்ததோ நாளைக்கு கூட தான் இருக்கும் இல்லை. அது மாட்டுக்கு வீழ்ந்து கொண்டே இருக்கு. பாரசீகத்தை வரைக்கும் வந்து சரசர சரன்னு ஒடியாந்துட்டார் பாருங்களேன். அங்கிருந்து ஆரம்பிச்சது அது வாட்டுக்கு என்ன செய்யறாங்க, சரசர சரசன் வல்லரசு வீழ்த்தி ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் தம்மி ஆக்கிவிட்டு இது ஒரு சாம்ராஜ்யம் தான் இருக்கு என்று காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய சாதனை படைத்தவர். அதனாலதான் வரலாற்றுல என்ன பண்றாங்க, அந்த 100 புக்ல கூட இவரை விட முடியல. உலக வரலாற்றை புரட்டிய போட்டவர்கள், உலக வரலாற்றுல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் 100 பேர் என்று புத்தகம் இருக்கிறாங்கல்ல, அதுல முதல் இடம் வந்து ரசூல் சல்லாசத்துக்கு கொடுத்தான்னு சொன்னா 50வது இடத்தை அவன் யாரு கொடுக்கறான், உமர் அலிகான் கொடுக்கறான். 50வது நம்பரை பார்த்தா யார் பேர் இருக்கு, உமர் அலிகான் பேர் இருக்கும். அவனே அதை சிலாகிக்கிறான். இவர் இந்த சாம்ராஜ்யத்தை விரிவாக்குனதுல அபுபக்கரோட விரிவாக்கி இருப்பாரு 2 வருஷம். அவர் உள்ள செட்டப்புக்கே அவருக்கு டைம் சரியா இருந்துச்சு, இல்லைன்னா அவரும் வந்து இவருக்கு சிலைச்சவர் கிடையாது. விஸ்தீர்ணம் அதிகமானது காரணம் வந்து அவர் அஸ்திவாரத்தை பலமாக போட்டதும் வாழ்நாள் அதிகமாக இவர் கையில் அந்த வாய்ப்புகள் கூடுதலா இருந்த காரணத்தினால சரசரசரன்னு இழுத்துக்கிட்டு போனாருன்னு இன்றைக்கு இஸ்லாம் ஒரு சாம்ராஜ்யமாக விரிந்ததற்கு இவர் ஒரு காரணம் என்பதால் இவரை நான் 50வது இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி அவனே பாராட்டுகிற அளவுக்கு உமர் அலிகான் கொண்டவர்கள் மகத்தான சாதனையை புரிந்துவிட்டு போறாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. மூத்தா பொம்மை என்ன பண்றாங்க, 2 விஷயம். மூத்தா போற நேரத்தில் மகனுக்கு வசியத்து பண்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் இருக்காங்க இல்லையா, இப்னு உமர் இப்னு உமர்னு சொல்லுவோம்ல, அவர் தான் உமர் அலிகான் மகன். அப்ப இப்னு உமர் அப்துல்லா இப்னு உமருக்கு வசியத்து மகன் கேட்கறாங்க, மகனே எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாரு கடன். அப்ப இவர் என்ன, இவர் வந்து என்னைக்கு கலீபாவை ஆனாரோ அன்னையிலிருந்து என்ன செய்யல, தொழிலுக்கு போகல.
அண்ணன் தொழிலுக்கு போகல, அரசாங்கத்தில இருந்து எதுவும் எடுக்கவும் இல்ல, என்ன பண்றாரு? சாப்பாடுக்கெல்லாம் ஒரே கடன். ரெண்டு வருஷம் ரெண்டு பத்து வருஷம் இல்ல, பத்து வருஷம் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு, பத்து வருஷத்துக்கு சோறு நீங்கணும்ல, என்ன அது பூரா என்ன பண்ணிருக்காரு? உங்கள்ட்ட கடன், உங்கள்ட்ட கடன், உங்கள்ட்ட இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கி இருக்கிறார். எவ்வளவு கடன் தெரியுமா? 86,000 திருகம். 86,000 ரூபாய் வச்சுக்கிறீங்களேன், திருகம்னா காசு கூட இருக்கும். இப்ப 86,000 திருகம் கடன் இருக்குங்கிறார் மகன். அப்ப என்ன செய்யறாங்க? மகனே, இந்த கடனை வந்து நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சொந்தக்கு நீ கூடு, உனக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய அந்த கபில அதவிங்கிற அந்த கபில அந்த கோத்திரத்தாட்ட மட்டும் நீ வாங்கி என்ன செய்யணும்? நம்ம சமுதாயிருக்கு நம்ம நம்ம கோத்திர சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட நீ வந்து என் பேரை சொல்லி நீ வாங்கி இந்த கடனை நீ அடைக்க வேண்டும். இவர்களை பைத்துல் மாலிருந்து அடைக்க கூடாது, இவர்களை தவிர வேறு யார்ட்டையும் நீ கேட்கவும் கூடாது, நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே வச்சு இந்த கடனை தீர்த்துரு அப்படின்னு சொல்லி மோகனுக்கு ஒரு வசியத்தை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா, அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா, அவரை வந்து அடக்கம் பண்ற மேட்டர் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப முக்கியமான மேட்டருங்க. இறந்த உடனே இறப்ப நெருங்கின உடனே அவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்? நம்மளை எங்க அடக்கம் பண்ணுவாங்க? இப்ப ஒரு ஆள் இறந்து போனா கபிரஸ்தான், பொதுவான கபிரஸ்தான் இருக்குல்ல, அங்கதான் அடக்கம் பண்ணுவாங்க. இவர் என்ன ஆசைப்படுறாரு கேட்டா, நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு, அவருக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அடக்கம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இவர் ஜனாதிபதியா இருந்தாலும் அந்த பொசிஷன் யார் கையில இருக்குது? ஆயிஷா நாயகி. என்ன ஆயிஷா நாயகி வீடு அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல மௌத்தா போனாங்களோ அந்த இடம் யாருடைய வீடு? ஆயிஷா நாயகிக்கு சொந்தமான வீடு. சொந்தமானதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது, ஆனா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்ல, அதனுடைய நிர்வாகம் அவங்க கையில இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சொத்துக்கு தான் யாரும் வாரிசு இல்லைன்னு ரசூலுல்லாஹி சொல்லும், நபிமாருடைய சொத்துக்கு வாரிசு இல்லைன்னா வீட்டுக்கு வாரிசு இல்ல. ஆனால் நிர்வாகம் யாத்திர இருக்கு, ஆயிஷா நாயகி அங்கே தங்கி இருந்ததுனால அங்க ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டப்ப அங்கே தங்கி இருக்கிறாங்க. உமர் அடக்கம் செய்யப்பட்டப்ப அபூபக்கர் அடக்கம் வாப்பா தானே, அபூபக்கர் அடக்கம் செஞ்சுட்டு அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னா, உமர் என்ன பண்றாங்கன்னா, மோகனை கூப்பிடுறாங்க, மகனே நீ இப்ப நான் வந்து எனக்கு இந்த செய்தி நான் தெரிஞ்சிருந்தா நான் சாவணும், நீ உடனே ஆயிஷாட்ட போ, போய் உமர் உள்ள வரலாமான்னு கேளு. வரலாம்னு சொன்னா உள்ள போ, உள்ள போய் உமர் உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறார் அப்படி சொல்லி விடுறாரு. உமர்னு தான் சொல்லணும், ஜனாதிபதி சொல்லக்கூடாது பாத்துக்க, அவர் சொல்லி விடுறாரு. ஜனாதிபதிங்கிறதுக்கான இது கேட்கல, அமீருல் முஃமினீன் சொல்லிவிடாதே. ஆயிஷாட்ட எப்படி சொல்லணும்? ஹத்தாபுடைய மகன் உமர் உங்களிடத்தில் ஒரு அனுமதி கேட்கிறார், இந்த இடத்தில் தன்னை அடக்கம் செய்வதற்காக வேண்டி உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கிறார், நீங்க பர்மிஷன் கொடுக்கறீங்களா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த ஒரு இடம் தான் அடக்கிறதுக்கு இருக்குது, அந்த இடத்தில் என்ன அடக்கம் செய்வதற்காக நான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் இறந்து விட்டால் என்னை இந்த இடத்தில் அடக்கம் செய்யணும்னு நான் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று எனக்கென்று வைத்திருந்தேன். எவ்வளவோ சகாபாக்கள் வந்து விரும்பி விரும்பி கேட்டாங்க, மரண வேளையில் இருக்கும் பொழுதுலாம் நான் எங்களுக்கு நான் அடக்கி வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் மறுத்துட்டேன், ஆனால் என்னை விட நான் உமரை இப்ப தேர்ந்தெடுக்கிறேன், ஓகேன்னு சொல்லு. நான் என்ன அடக்கம் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் உமருக்காக வேண்டிய அதை விட்டு தர்றேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன செய்யறாரு இப்னு உமர் வந்து உமருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப ஓகே சொன்னதை வச்சு இப்ப அடைக்கிறாத, ஜனாசாவை தூக்கிட்டு போ, வாசல்ல போய் நில்லு, மறுபடியும் கேளு, உயிரோட ஆள் இருக்காரு ஜனாதிபதி பண்ணி விடுவாரு, மரம் புடைச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு பயந்துகிட்டு தந்தாலும் நின்றுக்கலாம். நீ என்ன பண்ணனும்? மறுபடியும் ஜனாசாவை தூக்கிட்டு போய் நான் மௌத்தா பண்ணுவோம், மறுபடியும் போய் ஆயிஷாவே உமர் உங்களிடத்துல இந்த மாதிரி அனுமதி கேட்டால் இங்க நாங்கள் அடக்கி கொள்ளலாமான்னு கேளுங்க. சரின்னு சொன்னா அங்க அடக்கம் பண்ணுங்க, இல்லன்னா ஒரு பஞ்சாயத்து பண்ணாலும் பேசாம பொது கபிரஸ்தான்ல கூட அடக்கிவிடுங்க. ஒண்ணு இதுக்காண்டு வாதம் பண்ணக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, முடியாது மறுத்து விட்டார்களே, ஆனால் என்னை கொண்டாந்து பொதுவான கபிரஸ்தான்ல அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு இதுவும் புகாரியில நீங்கள் பாக்குறதா இருந்தா 1392, 3700, 7328, அதே மாதிரி இவ்வளவுலாம் இருக்கிறது. இவ்வளவு என்ன இருக்குன்னா, எங்க ஆயிஷா நாயகி கிட்ட பர்மிஷன் கேட்டதும் அடக்கம் செய்யப்பட்டதும் இந்த ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி உமர்கள் இல்லாதவர்கள் இப்படி பண்ணி அவங்க அடக்கம் செய்யப்பட்டு முடிச்சிட்டாங்க, இதோட அந்த மேட்டர் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றது? இப்ப அடுத்து ஒண்ணு இருக்குல்ல,
இங்கதான் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வர்றோம். குழப்பங்கள் உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய காலம் உமரில் இல்லாமல் வீழ்ந்ததோட ஏதோ தூண் சாஞ்ச மாதிரி மழை சாஞ்சிமாங்கள அப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகிறது. உமரில் இல்லா என்ன பண்றாங்க, அப்ப ஒரு ஒரு ஆள் ஆட்சியாளர் ஆக்கணும் இல்லையா, ஆட்சியாளர் ஆக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க, நீங்க யாரா நியமிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் நியமிச்சாலும் என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டா அபு பக்கர் என்னை நியமிச்சுட்டு போயிருக்கிறாரு, அட நான் நியமிக்காம போனாலும் என் மேல தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் யாரையுமே நியமிக்கல, ரசூலுல்லாஹ் யாரையும் நியமிக்காத காரணத்தினால் எனக்கு அடுத்து இன்னார்னு நான் சொல்லாம போனாலும் என் மேல ஒரு குற்றம் இல்ல, ஒரு ஆளை சொல்லிட்டு போனாலும் என் மேல குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வேற ஒரு டெக்னிக்கல் என்ன பண்றாங்க கேட்டா, ஒரு அந்த மொத்தம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் சொர்க்கவாசிகள் சொல்லியிருந்தாங்க. எந்த மேட்டரா இருந்தாலும் 10 பேருக்குள்ளதான் பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு எப்போதுமே. அந்த 10 பேர் தான் இதை தீர்மானிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்க கூடாது, அவங்க தப்பு தப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க. இவர் ஒரு புது டெக்னிக், அதாவது ரசூலுல்லாஹ் வந்து யாரையும் சொல்லாம போறாங்க, அபுபக்கர் வந்து இன்னார்னு பர்டிகுலர் அடையாளம் காட்டிட்டு போறாங்க, உமர் என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா யாரையும் பர்டிகுலரா காட்டுற அளவுக்கு அப்படி ஒரு நிலையில இல்ல, சமமாக ஒரு 7-8 பேர் தென்படுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஆளுக யாரு அப்படின்னு தேடி பாக்குறாங்க. யார் சொல்லப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா அலி ஒன்னு. 10 பேர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்களேன், 4 கலீஃபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 4 பேருமே சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டவங்க, அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி. 4 2 போச்சு, இப்ப இவரும் போயிட்டாரு, இதுக்கு முந்தி அபுபக்கரும் போயிட்டாரு. அப்ப அந்த 4 பேர் 2 இருக்கிறாங்க, மீதி எத்தனை பேரு, மீதி 6. இந்த 2 பேர் அதாவது உஸ்மான் அலிங்கிறவங்க 2 பேரும் சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டவங்க, மீதி எத்தனை பேரு, 6 பேரு. அந்த 6 பேர்ல அபு உபைதா அல் ஜர்ரா அப்படிங்கிற ஒரு சஹாபி இருக்காங்க இல்லையா, இவங்க யாரு, அந்த 3 பேர்ல ஒரு ஆள். இந்த 3 பேரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட், இந்த அன்சாரிகள் கூட்டம் நடக்குமே அதுல போய்கிட்டு அபுபக்கர் 2 பேரும் கூட்டிட்டு போவார, ஒரு ஆள் உமரு ஒரு ஆள் அபு உபைதா, கூட்டிட்டு போய் ஒன்னு இவரை தேர்ந்தெடுங்க இல்லன்னா இவரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்களே, அமீனு ஹாதிகில் உம்மா, இந்த உம்மத்திலேயே நம்பிக்கையாளர் என்று ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தாங்களே, அந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 18 இறந்து போயிடுறாங்க. இந்த மீதி உள்ள 6 பேர்ல அவங்க என்ன அவங்க சிரியாவுல கவர்னராக அபுபக்கர் அவங்களை நியமிக்கிறாங்க. சாமுல கவர்னராக இருந்து அங்க ஏற்பட்ட ஒரு காலராவில் பிளாக் நோயில அந்த மக்கள் நிறைய செத்து மடியும் பொழுது அபு உபைதாவும் அங்கேயே மூத்தா போயிடுறாங்க. இல்லன்னா அபு உபைதா தான் 3 ஜனாதிபதியா வந்திருப்பார். ஏன்னா அபுபக்கர் யாரத்தான் கூட்டு போனார், 2 வருஷம் கூட்டு போனாரு. அபு உபைதா இருந்திருந்தா கூட உமர் அபு உபைதா நியமிச்சுட்டு கூட போயிருப்பார். அபு உபைதா ஹயாத்தோட இருந்திருப்பாரே ஆனால் இஸ்லாமிய வரலாறு இப்படி வந்திருக்காருல, அபுபக்கர் உமர் அபு உபைதா அப்படி போயிருக்கும். அபு உபைதா அவர்கள் என்ன, அபுபக்கர் எவர் ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்களேன், அந்த அன்சாரிகள் தனி கூட்டம் போடும் பொழுது அபுபக்கர் இவங்க 2 பேர் கூட்டிட்டு போனாரு, உமரையும் கூட்டிட்டு போறாரு, அபு உபைதா கூட்டிட்டு போறாரு, உன்னை இவரை தேர்ந்தெடுங்க இல்லாட்டி இவரை தேர்ந்தெடுங்கிறாங்க, 2 பேரும் இவரை தேர்ந்தெடுங்கிறதுனால அபுபக்கர் ஆயிட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு உள்ள முக்கியமான ஒரு ஆளு போய் சேர்ந்துட்டாரு. மீதி எத்தனை பேரு, 5 பேர். அதாவது 4 கலீபாக்கள் போக 6 பேர் சொர்க்கவாசிகள். அந்த 6 சொர்க்கவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழும் போது நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அப்ப அதுல அபு உபைதாவும் போயிட்டாரு, மீதி 5 பேர். இந்த 5 பேர்ல சாயிதுங்கிற சஹாபி இருக்காங்க, அவங்க ஒரு ஆளு சொர்க்கவாசிகள். இந்த சாயிது யாருன்னு கேட்டா உமர் இல்லானுக்கு வந்து சின்ன வாப்பா மகன், தம்பி. சயிதுங்கிற ஆள் என்ன செய்யறாரு, உமர் இல்லானுக்கு சின்ன வாப்பா மகன், அவரை வேணும்னு நீக்கிறார். உமர் என்ன பண்றாரு, அந்த 6 பேர்த்த பொறுப்பை ஒப்படைக்கணும்ல, மீது உள்ள 6 பேர் இல்ல, அந்த 7 பேர்த்த, இந்த 7 பேர்த்த ஒப்படைக்கும் பொழுது யார மைனஸ் பண்ணிடுறாரு, ஏன் என் சின்ன வாப்பா மகன் இருக்கக்கூடாது இல்ல, ஏன்னா உமர் வந்து சொந்தக்காரனுக்கு சலுகை பண்ணிட்டாரு, ஒரு பேச்சு வரக்கூடாது, அவருக்கு தகுதி இருக்கிறது, அவர் சொர்க்கவாசியில் ஒருவர்தான், அவர் என்னுடைய சிறிய தந்தையின் மகனாக இருக்கிற காரணத்தினால் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த 6 பேர் நியமிக்க மாட்டேன்னு சொல்லி மீதி உள்ள 6 பேர், மீதி உள்ள 6 பேர் யாரு, உஸ்மான் 1, அலி 1, தல்ஹா 1, ஜுபைர் 1, சாத் பின் அபி வக்காஸ் 1, நுரால் யாரு, அப்துல் ரஹ்மான் பின் அவுப் 1. 6 பேர் சரியா போச்சா, 6 பேர். சாயிது வந்து சொந்தக்காரரு, மைனஸ் பண்ணியாச்சு. அபு உபைதா சாமுல வந்து பிளாக் நோயில் இறந்து போயிட்டாரு, 8. 9 வந்து உமர், 10 வந்து அபுபக்கர், சரியா போச்சா.
பத்து சொர்க்கவாசிகள் பத்து பேர்ல ரெண்டு பேர் ஆல்ரெடி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஆள் மூத்தா போற கட்டத்தில் இருக்கிறாரு, மீதி உள்ள எட்டு பேரு, எட்டுல ஒரு ஆள் ஹிஜிரி பதினெட்டுல போயிட்டாரு, மீதி உள்ள ஏழு பேரு, ஏழுல ஒரு ஆள் இவரு சொந்தக்காரரு, அவரை நீக்கி போடுறாரு. நீங்க என்ன பண்றாரு? இந்த ஆறு பேர் தான் பொறுப்பு. இந்த ஆறு பேரும் சேர்ந்து யார கைய காட்டுறாங்களோ அவர் தான் ஜனாதிபதியை ஏத்துக்கணும்னு மக்களுக்கு வசியத் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு? அதுல ஒரு முக்கியமா சொல்றாரு, எக்காரணம் கொண்டும் என் மகன் அப்துல்லா இப்னு உமர் அதுக்கு வரக்கூடாது. ஆறு பேரும் சேர்ந்து மோன காட்டுறாரு பாக்குறாரு. அப்படி நடக்கும்போது உலகத்துல விருத்தி வருவதற்காக வேண்டி அவர் விரும்பாட்ட கூட செய்வாங்க. இவருக்கு தலைவர் மோகம் இருக்கார்ல, இப்படின்றாங்க. இந்த மாதிரியான கூத்துகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பர்பஸா என்ன பண்றாரு, எக்காரணம் கொண்டும் அப்துல்லா இப்னு உமர் அதில் ஒருவராக இருக்கக்கூடாது. நீங்க ஆள் நீங்க கையை காட்டுவீங்களா, ஒரு ஆளு அந்த கையை காட்டுற ஆள் யாரா இருக்கக்கூடாது? என் மகனா இருக்கக்கூடாது. அது ஷர்த்து, கண்டிஷன் போடுறாரு. என் மகன் அல்லாத ஒருவரை நீங்கள் தேர்ந்து, இதுவும் பாருங்க எங்க நிக்கிறார் பத்தியா, எங்க போயிட்டார் பத்தீங்களா? இவர் பத்து வருஷம் பதிமூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தன் ஆட்சி பண்ண உனையே எப்படி இப்படி எல்லாம் கொண்டாந்து மௌனையும் பேரனையும் இப்படி கொண்டா நிப்பாட்டி வைக்கிற வரலாறு நீங்க பாக்குறீங்களே, பத்து வருஷத்துக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி பண்ணி கேள்வி கேட்பாரு இல்லாம ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியா இருந்து வரக்கூடாது, சும்மா விட்டுருந்தா கூட வந்தாலும் வந்திருக்கும். இவர் ஏன்னா இவனு உமர் அந்த மாதிரி தகுதியானவர் தான். அவர் தகுதியில் ஒன்னும் குறைச்சல் கிடையாது. வணக்கம், வழிபாடு, வீராங்கிரம் எல்லாத்திலயுமே எல்லாத்திலயும் பர்ஃபெக்ட். சொந்தம் பந்தத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிற தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இவனு உமருக்கு உண்டு. கருதலாம் கிடையாது, தகுதியில் யாருக்கும் குறைஞ்சது கிடையாது. ஆனால் என்ன செய்யறாங்க, நீங்கள் ஆறு பேரும் சேர்ந்து என்னுடைய மகனை தவிர மத்த யாரையாவது நீங்க கை காட்டணும், அவங்களை இந்த சமுதாயம் ஏத்துக்கணும்னு சொல்லி தன் மகனுக்கும் அந்த உரிமையை மறுத்தாரு. இன்னொருத்தர் சினாபா மகன் தம்பி, அவர் அந்த குழு வரக்கூடாது. இந்த சொந்தம் பந்தத்துக்கு நூலளவு கூட இடம் கொடுக்காம இவரை தவிர்க்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்ல. சொந்தக்காரர் போயிட்டாருங்கிறத தவிர ஒரு பாவம் அவர் செய்யல. யாரு? சயித் அலி அல்லாஹ் அன்ஹு, சயித் இப்னு ஸைத், அவரை மைனஸ் பண்ணிட்டு பண்றாங்க. ஆறு பேர் ஆயிடுச்சா? ஆறு பேர் வந்த உடனே ஆறு பேர் கூடுறாங்க. அவங்க உமர் இல்லாம கொண்டு போறாங்க. ஆயிஷா நாயகி ஓகே சொல்றாங்க. அங்கே என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணி போடுறாங்க, அடக்கி விட்டு வர்றாங்க. இப்ப அடுத்த ஆட்சியாளர் யார்? உடனே இல்ல சேர்ந்து இருக்கணும். ஆறு மாசம் இழுத்தடிக்கிற மேட்டர் இல்லையே, சட்டு பண்ணு முடிக்கணுமா? ஆட்சியில் சீட்ல ஒரு ஆள் உட்காரணுமா இல்லையா? உடனே ஏதாவது செய்யணும்ல. அது வரைக்கும் இந்த ஆறு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனா தாமதப்படுத்த, இது ஒரு அட்டகா கமிட்டி. ஏறக்குறைய இதுக்கு பேர் என்ன, நம்ம அட்டகா கமிட்டி அட்டகா கமிட்டின்னு போடுறோமே, முத முதல் அட்டகா கமிட்டி இருந்தா போட்டு நினைக்கிறேன். இதுக்கு முந்தைய வரலாற்றுல இப்படி அட்டகா கமிட்டி இருந்துச்சா இல்லையா நம்ம தேடி பார்க்கல. ஆனால் தற்காலிகமா அந்த ஆறு பேர்த்த பொறுப்பு படைச்சிட்டு போறதுன்னு தற்காலிக கமிட்டின்னு ஒன்று போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்டகா கமிட்டி அவர் போட்டு போறாரு. அட்டகா கமிட்டி போட்ட உடனே இதுல வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கார்ல, அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். அவருடைய சமயோசிதம், அவருடைய அறிவு, அவருடைய இஹ்லாசு, அது இல்லைன்னு சொன்னா அன்னைக்கே வேற மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு போயிருக்கும். அவர் என்ன பண்றாரு, ஆறு பேரையும் கூட்டுறாரு. ஆறுல அவர் ஒரு ஆளு, மீது அஞ்சு பேரையும் கூட்டுறாரு. அஞ்சு பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப நம்ம ஆறு பேர் இருக்கிறோம், ஆறு பேர் முடிவு எடுப்பதை விட மூணு பேர் முடிவு எடுப்பது ஈஸியா இருக்கும். அதனால உங்களில் யாராச்சும் ஒரு மூணு பேர் நாங்க விளைவிக்கிறோம் அல்லது எங்க எங்களுடைய உரிமையை வேற ஆளுக்கு விட்டு தர்றோம் சொல்லிட்டு போறீங்களா கேக்குறாரு. மொத்தம் இருக்கிறது ஆறு பேர். ஆறு பேர் என்ன செய்யறாரு, ஆறு பேர் உட்கார்ந்து இருந்தா ஆறு பேர் சொல்லுவாங்கல்ல, மூணு பேர் இருந்தா மூணு பேர் தான் போயிரும்ல. அவர் குறைக்க பாக்குறாரு. அது ரொம்ப அறிவுபூர்வமான முறையில் அவர் சிந்திச்சு என்ன செய்யறாரு, இது அணு அமரக்கும் இது சலாசத்து மின்கும், உங்கள இந்த அதிகாரம் யாருக்கு இருக்க வேண்டும் என்பதுல மூணு பேருக்கு நீங்க மாத்துங்க, ஆறு பேர் சீன்ல இருக்காதிங்க. யாராவது மனம் வந்து இங்க இருந்து ஒதுங்கிக் கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எடுத்தடுப்புல சுபைர் எந்திரிக்கிறாங்க. சுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் எந்திரிக்கிறாங்க. அபுபக்கருடைய மருமகன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அபுபக்கருடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுக்கு கூட மாமி மகன், அவர் என்ன செய்யறாரு, உடனே எந்திரிச்சு கது ஜஅல்து அம்ரி இலா அலியின், நான் சீனுக்கு வரல, ஆறு பேர்ல நான் ஒருத்தனுக்கு இல்ல, நான் சீனுக்கு வரல, நான் பதவிக்கு ஆசைப்படல, என்னுடைய பங்கை நான் அழிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சாரு. எடுத்திருப்புல அவர் சிலாஞ்சிட்டு ஒரு பாட்டு போயிடுறாரு, நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க, நான் என் பங்கு அழிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தல்ஹா அவங்க எந்திரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நம்ம லேசா இட போடுறோம், ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் பதவியில வேட்பாளராக நிற்கிறார்கள். அமெரிக்க அதிபருடைய பதவியை விட மேலானது அன்னைக்கு. அன்றைக்கு வந்து அமெரிக்க அதிபர் கூட எங்கெல்லாம் மூக்கல நீட்ட முடியாது.
அதை விட பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வல்லரசுக்கு ஒரு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சட்டுன்னு எந்திரிச்சு வேணாம், நான் களத்துல வரல, நல்லபடியா காரியம் நடந்தா சரி, நான் தான் இருக்கணும் ஆசைப்பட, அவ்வளவு தகுதி அவருக்கு சுபைருக்கு இருக்கிறது. பிற்காலத்தில் அவர் நிரூபிச்சு காட்டினார் அவருடைய தகுதிகள், அது ஒரு விஷயம். அப்ப இந்த சுபைர் என்ன பண்றா, எந்திரிச்சு நான் இல்ல அழிய அழிய இருந்துகிட்டு அப்படின்னு போயிறார். தல்கா எந்திரிக்கிறாங்க, தல்கா எந்திரிச்சு என்ன பண்றாங்க, கதிஜால் தாம்பரி இல்ல உஸ்மான், நான் சீனுக்கு வரல, எனக்கு பேர உஸ்மான் இருக்கு, என் பங்கு உஸ்மானுக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு பேர உஸ்மான் இருந்துட்டு போறாரு அப்படின்னு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் சாதி பின் அபி வக்காஸ் அவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, கதிஜால் தாம்பரி இல்ல அப்துல் ரஹ்மான், என்னுடைய பங்க வந்து நான் அப்துல் ரஹ்மான் இவனு அவப்பிடத்தில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு அவங்க மூணு பேர் ஒதுங்கி கொடுக்கிறார்கள். இப்ப சீன்ல யாரு இருக்கா, அப்துல் ரஹ்மான் அவுப்பு ஒண்ணு, உஸ்மான் ஒன்னு, அலி ஒன்னு, மூணு பேர், மூணு பேர் தான் பிடிக்கிறாங்க. அந்த மூணுல ஒரு ஆள் தான் என்ன செய்யணும், ஜனாதிபதியா வரணும். அப்ப அப்துல் ரஹ்மான் அவுப்பு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்பி இருந்தா அவங்க ஜனாதிபதி ஆகியிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, அலி ரலி எல்லாருமே கூப்பிடுறாங்க, உஸ்மான் ரலி எல்லாருமே கூப்பிட்டு, இப்ப நீங்க ரெண்டு பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, நான் வரப்போறது இல்ல, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நானும் ஜனாதிபதியாக விரும்பல, நீங்க ரெண்டு பேர் தான் இப்ப சீன்ல இருக்கிறீங்க, மூணு பேர் இருந்தாலும் நான் இல்லன்னு வச்சுக்கிறேங்க, ரெண்டு பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, உங்கள யாரு வந்து விட்டு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, வேண்டாம் என்று உங்கள யாராவது விட்டு தர ரெடியா இருக்கிறீங்களா கேக்குறாரு. ரெண்டு பேருமே மாட்டேன்ட்டாங்க, ரெண்டு பேரும் உஸ்மான் ரலி இல்லாம பதவி என்ன, மனிதர் தானே, உஸ்மான் ரலி இல்லாத பதவி ஆசையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்கு தகுதி இருக்கிறது, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் நல்லபடியா சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம் என்பதற்காக கூட இருக்கலாம், அது அல்ல அறிந்தவன். ஆனால் ரெண்டு பேருமே அதை வந்து ஆசைப்பட்டார்கள். உஸ்மான் ரலி இல்லாம என்ன செஞ்சாங்க, அப்படிலாம் விட்டுத்தர முடியுமா ஜனாதிபதி பதவிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே திருப்பி திருப்பி கேட்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம போட்டி எல்லாம் தேவையில்லை, ரெண்டு பேரும் தான் நிக்கிறீங்க, நான் ஒதுங்கிட்டேன், தல்கா ஒதுங்கிட்டாரு, ஜுபேர் ஒதுங்கிட்டாரு, சாது பின் அபி வக்காஸ் ஒதுங்கிட்டாரு, உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் யாராவது கொஞ்சம் ஒதுங்கிருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் மறுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப வந்து இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு இவர் வாக்களிக்கிறார் அவர் தான் ஜனாதிபதி, இப்ப ஆறு பேர்கிட்ட பொறுப்பு இருக்குது. அப்ப இவருடைய ஓட்டு பத்தி ரெண்டு ஓட்டு இவருக்கு ஆயிடுச்சுல, இவர் ஓட்டு எந்த பக்கம் உழுவுதோ அந்த பக்கம் என்ன ஆயிரும், அவங்க ஜனாதிபதி ஆயிருவாங்க. ஏன்னா ஆளுக்கு ரெண்டு நோட்டு போயிருக்குது, அலிக்கு வந்து சுபைர் ஓட்டு ஒன்று இருக்குது, என் பங்கு அவர் கொடுத்துட்டேன்ட்டாரு, தல்ஹா வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டேன்ட்டாரு, சாது பின் அபி வக்காஸ் வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுப்பிட்ட விட்டேங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு ஆளும் ரெண்டு ரெண்டு ஓட்டு பெற்று இருக்கிறார்கள். இப்ப இவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுப்பு யாரை ஆதரிச்சாருன்னு வைங்க, ரெண்டு ரெண்டு நாலு, இவர் யாரையும் சப்போர்ட் பண்ணிட்டாரு என்ன, நாலு பேருடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி போயிடும். இப்ப இவர்களும் பால் இருக்கிறது, அதுக்குதான் யாராவது விட்டுட்டாங்கன்னு கேட்டு பார்த்தாரு, விட்டுத்தர ரெடியா இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லீம்கள், ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு, ரெண்டு பேருக்குமே இந்த தகுதி உண்டு, ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துடைய முஸ்லீம்கள், ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புதல்விகளை கல்யாணம் பண்ணவங்க, அலி ரலி அல்லாஹு ரசூலுல்லாஹி மருமகன் தான், உஸ்மான் ரலி அல்லாஹு அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். ஒரு வகையில பார்த்தா அவர் ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ருக்கையாவை கல்யாணம் பண்றாரு, அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு உம்மு குல்சுமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அக்காவையும் தங்கச்சியும் வெவ்வேறு நேரங்கள்ல. அப்ப உஸ்மான் ரலி அல்லாஹு பார்த்தா அலியை விட ஒரு படி மருமகன்கிறதுல கொஞ்சம் கூட தான், ரெண்டு மகளை திருப்பி ஒருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அவளுக்கு ஒரு அன்பு நேசம் இருந்தா தான் அது நடந்திருக்க முடியும். அப்ப ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மருமகனா இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லீமா இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆளா இருக்கிறீங்க. ஒரு வகையில பார்த்தா ஹிஜ்ரத்துல வந்து உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு வந்து கூடுதல் பங்கு இருக்குது, அவர் டபுள் ஹிஜ்ரத் செஞ்சவர், முதல்ல அபிசினியாவுக்கு போனாங்களே அதுலயும் அவர் இருந்தவர், இங்க திருப்பி வந்து மறுபடியும் மதீனாவுக்கு போனாங்கல்ல அந்த ஹிஜ்ரத்துல இருந்த ஒரு ஆளு. அப்ப ரெண்டு பேருமே ஹிஜ்ரத் செஞ்சவங்களா இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க, அதனால ஒவ்வொருத்தையும் சொல்றாரு, உஸ்மான்ட்டையும் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தால் நீ என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு நல்லதை செய்யணும், உஸ்மானை தேர்ந்தெடுத்தால் அழித்து சொல்றாங்க, உஸ்மானை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு நீ கட்டுப்படணும் உறுதிமொழி கொடுக்குறியான்னு கேட்கிறார்.
உன்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், உஸ்மான வேண்டாலும் தேர்ந்தெடுப்பேன், நீ என்ன பண்ணு, நான் எதை செஞ்சாலும் ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு அலிட்ட. அவர் சரிங்கிறாரு. உஸ்மான் அலிலான் அதே மாதிரி போறாரு, அவர் சொந்தக்காரர்களையும் சொல்லி நான் வந்து உன்னைய தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், அலிய தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன். நான் அலிய தேர்ந்தெடுத்தா நீ அவர் கட்டுப்பட்டு நடக்கணும், உன்னைய தேர்ந்தெடுத்தால் உனக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, கட்டுப்பட்டு நடக்குவாங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு. எடுத்தவன என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஓகேன்றாங்க. அலிர் அலி அவர் என்ன செய்யறாங்க, நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ, என்னை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே, நீங்கள் உஸ்மானை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே. உஸ்மான் என்ன பண்றாரு, அந்த நிலைக்கு கொஞ்சம் தள்ளிட்டு தான் கொடுக்க நினைக்கிறார். அவர் ரெண்டு பேரையுமே அவர் சஸ்பென்ஸ்ல வச்சு ரெண்டு பேரும் வந்து ரெண்டுக்கும் தயாரு, பதவி கிடைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு அவங்கள ஒரு லெவல்ல கொண்டாந்து வச்சுட்டு திடீர்னு என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு பேர்த்தையும் பேசி முடிச்சிடறாரு. உடனே மக்கள் எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு உஸ்மானே எடு கையை நீட்டு அப்படிங்கிறாரு. நான் முதல்ல உன்னை ஆட்சியாளர், நான் முதல் முதல்ல உறுதிமொழி எடுக்கிறேன்னு சபையில வச்சு உஸ்மான அவரை ஜனாதிபதி அறிவிச்சிடறாரு. அதனால உஸ்மான் மக்கள் அலி உடனடியாக அலி என்ன செய்யறாரு, அவரு உறுதிமொழி எடுக்கிறாரு. பிறகு மக்கள் எல்லாம் உஸ்மான் அலி இல்லா கொண்டவர்களை ஜனாதிபதியாக தேர்வு செஞ்சிடறாங்க. அப்ப இந்த உமர் இல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு தகுதியான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் ஆறு பேரை நியமிச்சதன் மூலமாக ஆறு பேரும் அந்த மாதிரியான பொறுக்கி எடுத்த மாணிக்கங்கள் தான். இல்லைன்னா ஆறு பேரும் களத்தில் நின்றாங்கன்னு பெரிய இஷ்யூவா இருக்கும். அலிவலில்லாமனு கூட லேச ஆசைப்பட்டா கூட இந்த நேரத்தில் அவர் வந்து இவர் சொன்ன தீர்ப்பு ஒண்ணு கட்டுப்பட்டார்ல, விரும்பினார். அது ஒரு விஷயம் கிடைக்கல என்னவோ, அதுக்காக என்ன செய்யல, அவர் சண்டை செஞ்சு வளர்த்துக்கல, அதெல்லாம் முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு இருக்கல. முதல் ஆள் அவர் என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மானின் அவப்புக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆள் அவர் பெயர் பண்ணிடுறாரு. நீங்க தான் ஆட்சியாளரே, நான் உங்களுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதுல கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர் ரெண்டு பேரும் இட போட்டு கூடுதலாக தேர்ந்தெடுத்த காரணமும் இருக்கிறது. என்ன அவர் பாக்குறாரு, இவர் ரெண்டு தடவை ஹிஜ்ரத் செஞ்சவரா இருக்கிறாரு, அந்த வகையில ஒரு இவர் கூடுதல் கொஞ்சம் சிறப்பு இருக்கிறது. அலி வந்து ஒரு ஹிஜ்ரத் தான் பண்ணியிருக்கிறாரு. இவர் அந்த காலத்து நெருக்கடியான கட்டத்திலேயே அபிசினியாவுக்கெல்லாம் போய் ரொம்ப அதாவப்பட்டவரா இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கணக்கு போட்டு பார்த்திருக்காரு அவரு. இந்த வகையில அவர் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, மார்க்ல கொஞ்சம் தூக்கல் மாதிரி அவர் தெரிஞ்சிருக்கிறது. இவருக்கு ஒரு 60 இவருக்கு ஒரு 40 கொடுக்கலாங்கிற மாதிரி அவருக்கு பட்டுதானே தேர்ந்தெடுக்கிறாரு. வேற எந்த விதமான இவருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அத்ரோமானின் அவுக்கு இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில 3700 ஹதீஸ்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல தெளிவாக எப்படி ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்ற விவரம் வரும்பொழுது இந்த சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது.